ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஏன் பண்ண கூட ஒரு பெஸ்ட்டான செல்ஃப் எனிங் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக லான்ச்சாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு போட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேமெண்ட் வந்து எடுத்திருக்கோம், 7 ருபீஸ்னு சொல்லிட்டு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீ டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பைசா லோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல பைசா லோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்டூன் கொடுத்து கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதாவது 2 செகண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், பைசா லோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆப்புக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். தெரியாதவங்க யூஸ் பண்ணுறது எப்படி தெரியாமல் பார்க்கலாம், பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் பற்றி பார்த்துலாம் வாங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அப்படின்னா நம்ம சேனல் அபவுட் பேஜில் போய் பாருங்கள், டெலிகிராம் சொல்லிட்டு இருக்கோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வேறு எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப் தான் மேலா அப்படின்ற எந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவே நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க அப்ளிகேஷனு. ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், உங்களுடைய மெயில் ஐடி செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் பேடிஎம் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் பேடிஎம் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து டியூ ஆர் ரெஃபர் கோட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ரெஃபர் கோட் கொடுக்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் போடுங்க. ஸோ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஷேர் பண்ணாங்க, கண்டிப்பாக போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர் கோட் போகிறவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்றும் செக் பண்ணல. ஸோ செக் பண்ணுறது கூட நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆப் வந்து உள்ள உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைசோலோ அப்படின்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பக்கா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி லக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வீடியோஸ் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூணு அப்ளிகேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பேமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் மேல ஆப் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்பின் கொடுத்துருக்காங்க, டெய்லி செக்இன் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராச் கொடுத்துருக்காங்க, ப்ளே குவிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் டெய்லி செக்இன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா காயின் பேஸ்டு தான், ஓகேங்களா? காயின் நீங்கள் வந்து ஏன் பண்ணணும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டெய்லி செக்இன் பார்த்தீங்கன்னா 100 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளிக் லோட் நவ் பட்டன், ஸோ அடுத்தது டவுன்லோட் ஆப் ஆட் ஆப், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? டவுன்லோட் லோட் ஆப், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆடு வரும், அந்த ஆடில் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் இந்த 100 காயின் வந்து உங்களோட வாலெட்டில், அது மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? லோட் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் லோடட் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க, டவுன்லோட் லோடட் ஆப், அப்போ தான் உங்களுக்கு வந்து 100 காயின் கிடைக்கும். இதை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து வேணால் பண்ணலாம். கம்பல்சரி நீங்கள் ஒரு வித்ரா எடுக்கணும்னா கம்பல்சரி இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், ஓகேங்க? ஜஸ்ட் லோட் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை வந்து ப்ளே ஸ்டோரில் வர ஆப்பாக பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஆட் வரும், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், இன்ஸ்டால் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்து ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா எடுக்கணும்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல்ஸு. ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஸோ இந்த மாதிரி ஆடு வரும், நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆடெல்லாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ இந்த ஆப்பில் நிறைய ஆடு வரும், ஓகேங்களா? இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஏகப்பட்டது வரும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா வந்து 4 காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் வந்து 1 to 10 எவ்வளோனா கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோடிங் ஆகும், ஒரு ஆடு வரும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ ஆட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஓகேங்களா? அது வந்து கேன்சல் பண்ணப்பறம் உங்களுக்கு வந்து வாலெட்டில் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோனா வந்து ஸ்க்ராச் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ணுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிஃப்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ணுறது தான். இதுக்கும் அங்கே இருக்க ஆஃபருக்கும் ரெண்டு ஒன்று தான், இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, பிரித்து காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு 10 ஆப் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் உங்கள் மொபைல் ஸ்பேஸ் இருந்தால், ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் மொபைல் ஸ்பேஸ் இருந்தால் ஏன் பண்ணிக்கோங்க. சில வந்து காயின்ஸோட வேலையை வந்து கடைசியாக சொல்கிறேன் என்னன்றது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்வைட் பண்ணி ஏன் பண்ணுறது, ஓகேங்களா? இது உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும் அப்படின்னா ட்ரை
பண்ணுங்கள். ஸோ ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 காயின் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இந்த 200 காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ரூபாயிலிருந்து 2 ரூபா வரைக்கும் வரும். ஸோ கரெக்டாக தெரில, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, அதை பார்த்தா தான் புரியும். ஏன்னா காயின்ஸோட வந்து எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஓகேங்களா? 200 காயின்ஸ் வந்து ஒரு ரெஃபருக்கு தராங்க, ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வித்ரா. ஸோ வாலெட் ஆப்ஷன் வந்து இருக்கும், இந்த இடத்துல வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணப்போ அதில் வந்து ரெடீம் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெடீமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் எடுக்கிறத பற்றி மினிமம் ரிடம் காயின்ஸ் வாலி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தராங்களாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தராங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது 5 ரூபா நீங்கள் வித்ராத்தா மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட், ஓகேங்களா? இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பில் இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வந்து வெறுப்பேற்றிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணுறங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த 5 ரூபீஸ் நீங்கள் ரெடீம் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுப்பாங்க. 700 காயின் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வித்ரா எடுத்துக்கலாம். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. 25 ரூபீஸ் 3000 காயின்ஸ் இருந்தால் 25 ரூபா எடுத்துக்கலாம். ஸோ காயின்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது, அதனால தான் நான் சொன்னேன். 800 காயின்ஸ் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 ரூபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இன்ஸ்டன்ட் பேடிஎம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வருதா இல்லைனா 2 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அலாக் டிஜே அலாக் பார்த்தீங்கன்னா 2500 காயின் தான் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல, பட் நீங்கள் ட்ரை பண்ணது நல்லது தான். கண்டிப்பாக பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க, எல்லா பேமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன், 100% பேமெண்ட் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கேமிங் அப்ளிகேஷன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா?